காலை இரவு ரெண்டு வேளை நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அற்புதமான ரிசல்ட்டுங்க. கோல் ஊனி நடந்து போகிறவங்க கூட கோல் இல்லாமல் நடந்து போகலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நமக்கு எலும்பு நரம்பு தசை, அதாவது சப்த தாதுக்களில் எலும்பு தசை, எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஒரு ஏஜ் அதிகமானாலுமே கூட ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மூலிகை. இந்த ஒரு மூலிகையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 80 வயசு ஆனாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலாக, அந்த கோல் கூட தேவையில்லை, கோல் ஊண்டி போகிற மாதிரி சுச்சுவேஷன் கூட உருவாகாது, சரியா? இந்த ஒரே ஒரு ரெமடியும் ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது அது ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப யங்கஸ்ட் பீப்புள்ஸ், ரொம்ப இளம் வயதுலேயே என்ன பண்ணாங்கன்னா சத்தான ஆகாரங்கள் இல்லை, இப்போ சாப்பிட்றதெல்லாம் இட்லி தோசை அப்புறம் இந்த மாதிரியான புரத உணவுகள், ஐ மீன் மாவு சத்து தான் நிறைய எடுத்துக்கிறோம், புரத உணவுகள் கிடையாது. என்ன சொல்கிறது, சத்தான ஒரு காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, முக்கியமாக ஸ்லீப்பிங் கிடையாது. ஸோ இதெல்லாம் காரணமாக வைக்கும்போது நம்ம உடம்பில் தசையோடைய பலமும் எலும்புடைய பலமும் நரம்புகளுடைய பலமும் சீக்கிரம் போயிடுது. ஒன்று, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சில என்ன தான் அவங்க ஃபைட் பண்ணாலும் எலும்பு வெயிட்டாக இருக்கும், எலும்பு போன் வெயிட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க கூட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி வரதுக்கான முக்கியமான காரணமே இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனை தான், எலும்பு கால்சியம் சம்மந்தமான பிரச்சனை தான். இப்போ அந்த எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு அந்த வியாதி அப்படிங்கிறது வராது. ஐ மீன் எலும்பு மூட்டு வலியோ, நல்லா இடுப்பு வலியோ, தோல் பொட்ட வலியோ, கால்சியம் சம்மந்தமான டெஃபிஷியன்சி எந்த நோயாக இருந்தாலும் வராது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரே ஒத்த மூலிகை, இதை ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இதை செய்கிற உரம் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு நரம்பு சம்மந்தமாகவோ எலும்பு சம்மந்தமாகவோ தசை, இந்த தசை இருக்குல்ல, ஒரு சிலர் பார்த்தா ஏஜ் மெச்சூர் கூட தசைலாம் ரொம்ப லூஸ் ஆகிடும், பொடவொடன ஆகிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் தசையும் எலும்பு நரம்புலாம் அப்படியே கல்லும் வரை இறுக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த மூலிகையுடைய பெயர் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த மூலிகையோட பெயர் பார்த்தீங்கன்னா கோபுரம் தாங்கின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மூலிகை தான் அந்த கோபுரம் தாங்கின்னு சொல்கிறது. இந்த கோபுர தாங்கியை சமூலமாக எடுத்துக்கோங்க, இது வந்து அப்படியே பிடுங்கக்கூடாது, அதுக்கான ஒரு சில மூலிகை சாப நிவர்த்தியெலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை சார், எனக்கு அந்த பொடியாக வேணும் சார் எனக்கு அப்படின்னாலும் அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சாப நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் அந்த ஒன்று எடுத்தால் போதும், மற்ற எல்லாமே அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. முறையாக ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னும் அது பேஸ் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். இதை சமூலமாக எடுத்து ஆணி வேறு ஆறாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை தண்ணியில் அலசி காய வச்சிடணும். சமூலமாக எடுத்து காய வச்சு அந்த இலை தண்டு வேர் வரைக்குமே நல்லா அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க. காலை இரவு ரெண்டு வேளை நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அற்புதமான ரிசல்ட்டுங்க. கோல் ஊனி நடந்து போகிறவங்க கூட கோல் இல்லாமல் நடந்து போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மூலிகை. இதை நெய்யில் சாப்பிட்லாம், தேனில் சாப்பிட்லாம், வெண்ணெயிலும் சாப்பிட்லாம், ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு ரிசல்ட்டு. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வெண்ணெயில் சாப்பிடுங்க, உடம்பு பலமாக வேணும் அப்படின்றவங்களுக்கு தேனில் சாப்பிடுங்க, எனக்கு ரெண்டுமே வேணும்னு சொல்கிறவங்க நெய்யில் சாப்பிடுங்க. ஸோ இது என்னென்னா இந்த ஒரே ஒரு மூலிகை, ஒத்த மூலிகையில் நம்ம உடம்பே வேறு லெவலில் மாறும். இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.